हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம குதிரவாலி அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குதிரவாலி அரிசியில எல்லா மில்லட்டையும் கம்பேர் பண்ணதுல இதுல தான் ரொம்ப ஜாஸ்தியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இரும்பு சத்தும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 1 கப் குதிரவாலி ரைஸ், 1/2 கப் துருவிய தேங்காய், 1/4 கப் வெல்லம், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் நெய், 2 கப் தண்ணீர். குதிரவாலி அரிசியை நான் 2 ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது போல் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயை சூடு பண்ணி இந்த பாசிப்பருப்பையும் தேங்காவையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை நான் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காவையும் கொட்டி இது போல் வறுத்துக்கலாம். ஒரு 1 மினிட்டில் இதையும் எடுத்து வச்சுக்கலாம். வெல்லமை இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1.5 தண்ணி விட்டு இந்த வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் இதிலே கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பாசிப்பருப்பும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த ரைஸை ஆட் பண்ணி மொல்லமாக இப்படி கிண்டிகிட்டே இருங்க. மிதமான சூட்டிலே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்பீடாக அடி பிடிச்சிரும். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது ஒரு கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு வர வழியும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். வெள்ளமை வந்து நல்லா வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றி திரும்பவும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ இந்த ஏலக்காய் தூளையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இறக்கி எடுத்துட்டேன். இதிலே இந்த வறுத்து வச்ச தேங்காவையும் கொட்டி நல்லா இதை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இது போல் நான் கொஞ்சம் ஆறின பிறகு கொழுக்கட்டியாக பிடிச்சி மிக்ஸி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தேங்காய் துருவி மேலே போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த குதிரவாலி ஸ்வீட் கொழுக்கட்டையே செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.